ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர் இரத்த அழுத்தம். பிளட் ப்ரெஷர் அப்படின்றது நம்ம பாடியில் ஒரு நார்மலான ஒரு ஃபிசியாலஜி. நம்மளுடைய இரத்த நாணங்களில், அதாவது பிளட் வெசல்ஸில் அந்த இரத்தங்கள் உள்ளே போகும்போது அதுக்கு ஒரு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி அந்த ஹார்ட் வந்து மற்ற உறுப்புகளுக்கு பம்ப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறது. நார்மல் ப்ரெஷர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 120 சிஸ்ட்ரோல். அது கண்ட்ராக்ட் ஆகும்போது, அது டைலேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 80. ஸோ இதை தான் வந்து 120/80 mmHg அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம நிறைய பேர் என்னென்னா, ஐயோ கரெக்டாக இருக்கணும், 120 இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். ஆக்சுவலாக இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம நடக்கிறதுனால, ஏதாவது வெயிட் தூக்கிறதுனால, இல்லை டென்ஷன் ஆகும்போது, தூங்கி எழுந்ததுக்கப்புறம், சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கு அப்புறமாவும் நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக நமக்கு 140-90 மேலே எப்போ பார்த்தாலும் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இதை நம்ம கவனிக்கணும். இந்த உயர் இரத்த அழுத்தம் அதிகமாகிறதுனால என்ன தொந்தரவு நமக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் இதை கவனிக்கிறதே இல்லை. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆரம்பத்திலே இருக்கும், ஆனால் அதை நம்ம ரொம்ப நெக்லஜென்ஸாக அதை நம்ம கவனிக்காமல் அதை ஒரு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போகும்போது தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி பிபி ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னா நமக்கு தலைவலி ஏற்படும். ஆக்சுவலாக தலைவலி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன்னொன்று, ரொம்ப வேர்க்கும். நம்ம சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஈவன் நம்ம ஒரு ரூம்குள்ளேயே தான் இருந்திருப்போம், ஃபேன் ஓடிட்டுருக்கோம், ஒரு சிலருக்கு ஏசியில் கூட வேர்க்கும். அப்படின்னா நமக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த நெஞ்சு எரிச்சல் ஜாஸ்தியாகவே இருக்குது, ஹார்ட் பேர்ன் அதிகமாகவே இருக்குது, ஒரு மைல்டாக எப்போவுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்குது, டிசினஸ் இருந்துக்கிட்டே, அதாவது மயக்கம், தலை சுற்றிக்கிட்டே இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி தள்ளுற மாதிரியே இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நம்மளுடைய பிபி எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இது 140-90 மேலே போகிறவங்க இதை நம்ம ஒரு 3-4 தடவை செக் பண்ணி இப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குன்னா, இதுக்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் இப்படியே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சில நேரத்தில் ஹார்ட் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். இதே வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சடனாக நமக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுத்தும். ஸ்ட்ரோக் அப்படின்றது நம்ம மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் ஏதாவது இந்த மாதிரி பிபி ஜாஸ்தி ஆகிறதுனால, ஒன்று அடைப்புனால வரலாம், இல்லை ரத்த கசிவுனாலும் வரும். இது எல்லாமே நமக்கு பிபினால தான் வரக்கூடியது. ஸோ இன்னும் இந்த மாதிரி பிபி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு கிட்னி ப்ராப்ளமும் ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி தொந்தரவுலாம் வராமல் இருக்கணும்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் நார்மலாகவே இருக்கணும். அப்போது இதை நம்ம ரெகுலராக செக் பண்ணி நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அப்போது எந்தெந்த விஷயங்களில், இயற்கை மருத்துவ விஷயங்கள் மூலயமா நம்ம இதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யோகா. ஒரு மணி நேரம் நம்ம இந்த மாதிரி யோகா பயிற்சிகளை நம்ம பண்ணுறது மூலயமா நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை ரொம்ப ஈஸியாக நம்ம நேச்சுரலாகவே மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு நம்ம மருந்து மாத்திரையோடைய லைஃப் லாங் இருக்கணுன்ற அவசியம் இல்லாமல் நம்ம யோகா பயிற்சி மூலயமாவே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதில் குறிப்பாக மூச்சு பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த சுவாசம் மூலயமா, இப்போ எக்ஸாம்பிள், நம்ம நாசிகள் வழியாக மூச்சு உள்ள இழுக்கும் போதே நமக்கு வந்து இந்த ஆக்சிஜனை உள்ளே போகி நம்மளுடைய லங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ செல்லுக்கு வந்து ஆக்சிஜனேஷன் கிடைக்கிறதுனால இதெல்லாம் நார்மல் தாங்க. ஆனால் நம்ம நாசிகள் வழியாக உள்ளே இழுக்கும் போது நம்மளுடைய சுவாச இதில் அந்த சைனஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சைனஸ் கேவிட்டியில் நைட்ரிக் ஆக்சைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகும் போது நைட்ரேட்டாக மாறும். அப்போது நம்மளுடைய பிளட் வெசல்ஸில் இந்த நைட்ரேட்டோடைய லெவல் என்ன பண்ணோம்னா, பிளட் வெசல்ஸில் டைலேட்டடாக வச்சுருக்கிறதுக்காகவும், நம்மளுடைய பிபியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், கொலஸ்ட்ரோலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு விஷயமும் இந்த நைட்ரேட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமான பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. அதுலேயும் குறிப்பாக கீரைகள் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே அவசியம். இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா கீரையிலையுமே நமக்கு கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது ரெண்டுமே நம்மளுடைய பிளட் வெசல்ஸ்
கால்சியம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கால்சியம் என்ன பண்ணணும்னா, அந்த பிளட் வெசல்ஸில் அந்த பிளட் ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கிறதுக்கும் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கால்சியம் தேவை. அதே மெக்னீஷியம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ்டாக, அந்த திசைகள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த மெக்னீஷியம் தேவை. ஸோ அப்போது நம்ம சாப்பிட்ற உணவில் கம்பல்சரி கீரைகள் இருக்கிறது அவசியம். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பசலக்கீரை, முள்ளங்கி கீரை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, இந்த பொன்னாங்கனி கீரை, இதெல்லாம் ரெகுலராக நம்ம எடுக்கிறது மூலயமா நமக்கு தேவையான கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ் இது லெவல் வந்து மெயின்டைன் ஆகும். நம்மளுடைய உயர் ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணலாம். ஆக்சுவலாக இது லென்த்தி டாபிக் அப்படின்றதுனால இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.